பல கார்ஸ் இப்போ நீங்கள் பார்க்க போகிற கார் பார்த்துட்டீங்கன்னா ஹோண்டாயில் i20 பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கார் பார்த்துட்டீங்கன்னா ஹோண்டாய் i20 மாடல் பார்த்துட்டீங்கன்னா 2011 வேரியண்ட் பார்த்துட்டிங்கன்னா அஸ்டா ஏபிஎஸ் அப்படின்னு இருக்காங்க. இதுக்கு ஓனர் பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஓனரில் இருக்குது. இது ஒரு டீசல் வண்டி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கிலோமீட்டர் பார்த்துட்டிங்கன்னா 83,262 கிலோமீட்டர் ஓடிருக்கு என்எஸ்ஆர் அப்படின்னு இருக்காங்க. இன்சூரன்ஸ் பார்த்துட்டிங்கன்னா 25/5/2021 வரைக்கும் இருக்குது அப்படின்னு இருக்காங்க. இதோட ஐடி வேல்யூ பார்த்துட்டிங்கன்னா 2,75,000 வரும்னு இருக்காங்க. இதுக்கு ஏசி வந்துடும், பவர் ஸ்டேரிங் வந்துடும், பவர் விண்டோ வந்துடும், ஏபிஎஸ் வந்துடும், ஏர்பேக்கு, அலகு வேலு, ரிமோட் லாக் வந்துடும் இருக்காங்க. சீட் கவர்லாம் பார்த்துட்டிங்கன்னா நியூ கவர் தான் போட்டிருக்கு அப்படின்ட்டு இருக்காங்க. இதோட ப்ரைஸ் எவ்வளோ சொல்கிறாங்கன்னா 385,000 சொல்கிறாங்க. ரேட் வந்து குறைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. குறைச்சி பேசி இந்த காரை பை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த கார் பார்த்துட்டிங்கன்னா ஹோண்டாயில் i20 மாடல் பார்த்துட்டிங்கன்னா 2011 வேரியண்ட்டு பார்த்துட்டிங்கன்னா அஸ்டா ஏபிஎஸ் அப்படின்னு இருக்காங்க. இதுக்கு ஓனர் பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஓனரில் இருக்குது. இது ஒரு டீசல் வண்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிலோமீட்டர் பார்த்துட்டிங்கன்னா 83,262 கிலோமீட்டர் ஓடி இருக்குது என்எஸ்ஆர் அப்படின்னு இருக்காங்க. இன்சூரன்ஸ் பார்த்துட்டிங்கன்னா 25/5/2021 வரைக்கும் இருக்குன்ட்ருக்காங்க. ஐடி வேல்யூ பார்த்தீங்கன்னா 275,000 வரும்னு இருக்காங்க. இதுக்கு ஏசி வந்துடும், பவர் ஸ்டேரிங் வந்துடும், பவர் விண்டோ வந்துடும்னு இருக்காங்க. ஏபிஎஸ் ஏர் பேக் வந்துடும், அலகு வீல் வந்துடும், ரிமோட் லாக் வந்துடும், சீட் கவர்லாம் பார்த்துட்டிங்கன்னா நியூ கவர் தான் போட்டிருக்குன்ட்ருக்காங்க. இதோட ப்ரைஸ் எவ்வளோ சொல்கிறாங்கன்னா 385,000 சொல்கிறாங்க. ரேட்டை வந்து குறைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. குறைச்சி பேசி இந்த காரை பை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி கார் வீடியோக்கெல்லாம் பாலா கார் சேனலெலாம் சப்ஸ்கிரைபர் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.